நல்வாழ்த்துக்கள். மரணம், மரணம் என்றாலே ஒரு பயம். சில நேரங்களில் மரணம் என்று சொல்லும் பொழுதே மரண பயம் என்று சொல்கிறார்கள். மரணம் பல பேருக்கு புரியாத விஷயம், ஆனால் பல பேரால் பேசப்படுகிற விஷயம். கூட்டமாக ஒரு மரணத்துக்கு போயிட்டு வருவோம், அதை பற்றி நிறையா பேசுவோம். ஆனால் மரணத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்குமான்னா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. மரணம் என்பது ஒரு அற்புதமானது, ஒரு புனிதமானது. ஒரு உயிர் அல்லது ஒரு மனிதன் எங்கிருந்து வந்தானோ மீண்டும் அங்கு செல்வது. மனிதன் மனிதனாக இந்த உடலோடு வந்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நம்ம வரும்போது ஒரு விந்துவாக உள்வந்து ஒரு கருமுட்டைக்குள் உள்ள காந்த சக்தியை எடுத்துக்கொண்டு அதன் மூலம் இந்த அனைத்து பிரபஞ்ச சக்திகளையும் ஒன்றிணைச்சு உடலுக்குள் இழுக்கப்பட்டதே இந்த புதிய உடல். அப்போ இந்த உடல் என்பது நமக்கு சொந்தமற்ற உடல். நாம் வந்திருக்கிறோம், நான் நான் என்று சொல்லக்கூடிய அந்த அகங்காரம், அந்த அகங்கார உணர்வு வந்திருக்கு, ஒரு உடல் எடுத்திருக்கு. அப்படின்னா என்ன? இது ஒரு புதிய பூமி. அதாவது நம்ம மார்க்கெட்டோ அதை கடைக்கோ இல்லை ஒரு விருந்தாடி வீட்டுக்கோ வந்து போகிற மாதிரி வந்த இடம்தான். இந்த வந்த இடத்தை விட்டு நம்ம திரும்பி போகிறப்போ எப்படி நம்ம சந்தோஷமாக வந்தோமோ அதே மாதிரி திரும்பி போகிறப்பவும் சந்தோஷமாக போகணும். ஆனால் சந்தோஷமாக நம்ம போகிறது இல்லை. இந்த சந்தோஷமாக போகிறது இல்லை, அதுதான் மரணம். எப்போ இந்த உடம்பை விட்டு நம்ம சந்தோஷமாக போகலையோ, இந்த உடம்பை பார்த்து நம்ம காத்து இருக்கிறோமோ அல்லது அழுகிறோமோ அதுதான் மரணம். மரணம் என்பது ஆக்சுவலாக ஒன்றிலிருந்து நாம் விடுபடுவது. ஆனால் நாம் அழுகிறதில்லை, நமக்கு மரணம் என்பது இல்லை. இப்போ எனக்கு நடந்த நிகழ்வு, ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் எனக்கு நடந்தது. அந்த ஆக்சிடெண்ட் நடந்து முடிஞ்சிட்டப்போ நான் இறந்துட்டேன்னு தான் எல்லா மக்களும் நினச்சாங்க. ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த காரை உடச்சி பிரித்து எடுக்கிறப்போ எல்லா உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னாங்க. இதுக்கு இடையில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த உடம்பு 5 பிரிவுகளாக பிரிஞ்சது. ஹிட் பண்ணோடனே, ஸ்டேரிங் ஹிட் பண்ண உடனே நான் வெளியில் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்த காரு உருண்டு போகிறத நான் பார்க்குறேன். அந்த உருண்டு போகிறத மட்டும் நான் பார்த்த மாதிரி இல்லை, அதுக்கு அடுத்து பிம்பமாக ஒரு மரத்தை பிடிச்சி நிற்கிறேன். நான் உருண்டு போகிறத நான் வந்து முதல்ல பார்வையாளர் மட்டும் தெரியுது, அதுக்கு அடுத்து அந்த பார்க்குற நானே என்னை ஒரு பிம்பமாக ஒரு மரத்தை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி நானே பார்க்குறேன். வண்டிக்குள்ளே கிடக்கிற பாடியும் என்கிட்ட தான், மரத்தை அந்த பாடி கார் உருண்டு போனதை பார்க்குறது நான் தான், அதுக்கடுத்து ஒரு பிம்பமாக நின்று அந்த காரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அதுவும் நான் தான். அந்த பிம்பத்துக்கு அடுத்து நானே வெளிச்சமாகவும் இருக்கிறேன், நானே உணர்வாகவும் இருக்கிறேன். இப்போ மரணம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் நம்ம என்ன பண்ணுறோம், பெரியறோம். அல்லது நம்ம எப்படி இணையப்பட்டமோ, ஒரு உணர்வாக இருந்து ஒரு ஒளிக்குள்ளே இணைஞ்சு, அதாவது ஒளியோட உணர்வுக்குள்ளே உள்நுழைஞ்சு ஒரு பிம்பத்தில் கலந்து அந்த பிம்பம் பூமியில் உள்ள சக்திகளை எடுத்து எப்படி உரி எடுத்ததோ மீண்டும் அது மாதிரியே நம்ம பெரியறோம். இதுதான் மரணம். சரி, கேள்வி கணக்கெல்லாம் இருக்குது, சொர்க்க பூமியெலாம் இருக்குது. இது நம்ம நேரில் பார்க்கலை, யாருமே பார்க்கலை. முதல் விஷயம், நமக்கு அழிவு இல்லைங்கிற மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது மரணம் என்பது இல்லை, மாறுதல் தான் நடந்துக்கிட்டு இருக்கு, மாற்றங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. வந்தோம், இங்கே உள்ள பொருள்களோடு இணைஞ்சு ஒரு தொகுப்பானோம், மீண்டும் அந்த தொகுப்பை விட்டு பிரிகிறோம். இதுதான் மரணம். இதுதான் மரணம். ஆனால்
நம்ம பிரியிறப்போ நம்ம அகங்காரமானது உணர்வுகளில் 8 வகையான உணர்வு இருக்குது. அதில் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய உணர்வு மட்டும் இந்த பூமியோட இந்த வாழ்கிற மக்களோட ஒட்டிக்கிறது. நம்ம உடம்போடு ஒட்டிக்கிறதோ இல்லையோ, ஆனால் நம்ம வாழ்கிற இடத்துல ஒட்டிக்கிறது, வாழ்கிற களத்தில் ஒட்டிக்கிறது. அங்கேருந்து அது பிரியறதில்ல, அதை நம்ம மனசுன்னு சொல்கிறோம். ஆனால் அதான் மனசு என்பதும் ஒரு விதமான உணர்வு தான். அப்போ அங்கேருந்து பிரியாமல் அது வந்து கஷ்டப்படுது. அதுதான் மரணத்தில் ஏற்படுற கஷ்டம், சக்கராத்து கால் அப்படிம்பாங்க. அதாவது இந்த பூமி வந்துட்டு போகிறப்போ சில பேர் நம்ம பிடிச்ச பேரும் உருந்தாடி வந்தோம், நமக்கு திருப்பி போகிறது கஷ்டமாக இருக்கும். நம்ம சொல்லுவோம் மீண்டும் இந்த இடத்துக்கு வரணும், இல்லை இங்கே ஒரு சின்ன ஒரு ஃப்ளாட்டாக தான் வாங்கிக்கணும், மனுஷன் என்னென்னமோ பேசுவோம். இதே மாதிரி தான் மரணமும், மீண்டும் வர்றோம் அப்படின்னு சொன்னால் மீண்டும் வருவோம். ஆனால் அது எப்படி அப்படிங்கிறது இருக்குது. முதல்ல நம்ம மீண்டும் வருவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். எப்போ நம்மளுடைய உணர்வானது இந்த பூமியிலையும் இந்த சுற்றி உள்ள நம்மை சுற்றி உள்ள பொருள்களையும் ஒட்டி நிற்கிறதோ மீண்டும் வருவோம். மரணம் என்பது ஒன்று சில வார்த்தையால் உள்ளது, உண்மையில் நீங்கள் நினைக்கிற மரணம் அல்ல, மாறுதல் மாற்றங்கள் தான் அடைகிறது. மரணத்தை கண்டு பயப்படாதீர்கள். மரணம் என்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நம்மளே புது சட்டை புது வீடு கட்டுற மாதிரி தான் நமக்கு அது, புதிய உறவுகளை வளர்த்துக்கிற மாதிரி தான். இதுதான் மரணம். மரணம் என்பது அதாவது டெத்து நம்ம ஒரு மூளை டெத்து இதய டெத்து அப்படி இல்லாது. நல்வாழ்த்துக்கள்.